தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று குரு பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சி அடைகின்றார் இதனால் குரு பகவான் மகரத்தில் நீச்சமும் அடைகின்றார் இருப்பினும் திருக்கணித முறைப்படி சனி பகவான் ஏற்கனவே மகரத்திற்கு பெயர்ச்சி அடைந்துவிட்டார் இதனால் குரு பகவானும் சனி பகவானும் மகரத்தில் இணைகின்றார்கள் நீச்சம் அடைந்த குரு பகவான் சனி பகவானின் ஆட்சி பலத்தின் காரணமாக நீச்சபங்க பங்க யோகத்தினை அடைகின்றார் இதனால் உங்கள் ராசிக்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரை மகரத்தில் குரு பகவான் நீச்ச பங்க இராஜயோகத்தினை வழங்கிக் கொண்டே இருக்கவுள்ளார் மகரத்தில் இருக்கும் குரு பகவான் தன்னுடைய யோகமான பார்வையினை ரிஷபம் கடகம் மற்றும் கன்னி ராசிகளின் மீது பதிக்கின்றார் இதனால் பலவிதமான ராஜயோக பலன்களை இந்த மூன்று ராசிகளுடன் சேர்த்து ஏழரை செனியின் பிடியில் இருக்கும் மகர ராசிக்காரர்களும் அடைய உள்ளனர் அவர்கள் மட்டுமின்றி மற்ற அனைத்து ராசியினருமே இதன் பலனை அடைய உள்ளனர் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரை செல்லும் குரு பகவான் மே பதினோராம் தேதி அன்று பக்ரம் அடைவார் பின்னர் செப்டம்பர் பத்தாம் தேதி அன்று பக்ர நிவர்த்தி அடைகின்றார் பொதுவாக குரு பயிற்சியினால் பல ஏற்ற இரக்கங்கள் ஏற்பட்டாலும் இந்த நீச்ச அடைந்த குரு பகவான் பல ஏற்றமான பலன்களை மட்டுமே தருவார் அது மட்டுமின்றி பக்ரமும் அடைவதால் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு ஏகபோகமான பலன்கள் ஏற்பட உள்ளன குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுச ராசி அன்பர்களே இந்த அதிசார குரு பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு எவ்விதமான பலன்கள் ஏற்படும் என்பது பற்றி பார்ப்போம் உங்கள் ராசியில் கேதுவுடன் இணைந்து இருக்கும் குரு பகவான் வருகின்ற மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அன்று மகரத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார் அங்கு சனி பகவானுடன் இணைகின்றார் மேலும் அந்த இடத்தில் நீச்சம் அடைந்தாலும் நீச்சபங்க ராஜ யோகத்தினை பெறுகின்றார் அவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்து அதிபதியுடன் கூடி இந்த யோகத்தினை உருவாக்குகின்றார் தற்பொழுது உருவாகும் இந்த நீச்சபங்க ராஜயோகமானது உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களையே வழங்க உள்ளது இதனால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவும் பேச்சில் இனிமை தெரியும் கடுகடுப்பாக இருந்து வந்த நீங்கள் தற்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பேசும் பொழுது நிதானமாகவே பேசுவீர்கள் உங்கள் பேச்சிற்கு வெளிவட்டாரத்திலும் சரி உங்கள் வீட்டிலும் சரி நல்ல மதிப்பு உண்டாகும் முகத்தில் பொழிவு கூடும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் வீட்டில் இருப்பவர்களை அனுசரித்தும் நடந்து கொள்வீர்கள் இந்த காலத்தில் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு அதிக பலம் உண்டு நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தினை பார்க்கின்றார் இதனால் என்ன பலன்கள் உருவாகும் என பார்ப்போம் குருவின் ஐந்தாம் பார்வையானது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிசபத்தின் மீது விழுகின்றது இதன் காரணமாக கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும் கடன் வாங்கி நகைகள் புதிய ஆடைகள் முதலானவைகளை வாங்குவீர்கள் உடல் நலம் சீராகும் கடன்காரர்களை எளிதாக சமாளிப்பீர்கள் பிரச்சனைகளை ஒழிப்பீர்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் தற்பொழுது நட்புக்கரம் நீட்டுவர் வீட்டில் உள்ள பெண்களுக்காக கடன் வாங்க வேண்டி வரலாம் அதுவும் நன்மைக்காகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கடகத்தினை தன்னுடைய ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கின்றார் இதனால் இதுவரை கட்ட இயலாமல் இருந்து வந்த கடன்களை கட்ட ஆரம்பிப்பீர்கள் நீண்ட நாட்களாக இலுவையில் இருந்து வந்த பணம் உங்களை வந்தடையும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது இதுவரை இருந்து வந்த உடல்வலி மற்றும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் மறைமுக எதிரிகள் தற்பொழுது இருக்க மாட்டார்கள் மறைமுக வருமானம் நன்றாக இருக்கும் திடீர் பண வரவால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் கடன்களை கட்டியே தீர வேண்டும் என முழு மூச்சாக உழைப்பீர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னி ராசியினை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் இதனால் வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மாமியாரின் ஆதரவும் அவருடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு காலம் எனலாம் இதுவரை இல்லாத அளவிற்கு வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள் தொழிலில் இருந்து வரும் வருமானம் முன்பிருந்ததை விட நன்றாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த அதிசார குரு பெயர்ச்சியானது உங்கள் தனுசு ராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தோரு சதவிகிதம் நன்மைகளை மட்டுமே வழங்கவுள்ளது மேலும் பல நன்மைகள் நடக்க முருகப் பெருமானை வணங்கவும் குலதெய்வ வழிபாடு நன்மைகளை வழங்கும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும் நன்றி